ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மார்க்கத்திற்காக அவர் பல தியாகங்களை செய்ய வேண்டியது இருந்தது. கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்துத்தான் இந்த மார்க்கத்திலே ஒருவரால் இணைய முடியும். சொந்த பந்தங்களை எல்லாம் பகைத்து கொண்டால்தான் இந்த மார்க்கத்துக்கு வர முடியும். சொத்து பத்துக்களை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் அவர்கள் தயாராக இருந்து கொண்டுதான் இந்த மார்க்கத்திற்கு வந்தார்கள். இப்படி விளங்கி சிரமப்பட்டு வந்த காரணத்தினால்தான் இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பை அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். ஊடு உலகம் சுற்றம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மார்க்கம் தான் வேணும் என்று வந்த காரணத்தினால்தான் அவர்கள் அடி உதைக்கு ஆளான போதும் அவங்களுடைய நம்பிக்கையில் ஒரு எந்த குறையும் ஏற்படலை, சோர்ந்து போகலை, தளர்ந்து போகலை. எத்தனையோ போர்க்களங்களை சந்தித்து காயங்கள் வெட்டுகள் குத்துகள் எல்லாம் பட்ட நேரத்திலும் கூட, மரணத்தை தழுவ வேண்டிய நிலை ஏற்படும் என்ற நேரத்தில் கூட அவங்களுடைய நம்பிக்கையில் வந்து உறுதி ஏற்பட்டதை தவிர எந்த குறைபாடும் ஏற்படவில்லை. அதே போல் ஊரை விட்டுட்டு ஓட வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவங்க சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு தியாகம் செஞ்சாங்க இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்றால் இந்த மார்க்கத்தை வந்து விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க தங்கள் மத்தியில் உள்ள எல்லா மார்க்கத்தையும் பார்க்கிறார்கள், மூட நம்பிக்கையை பார்க்கிறார்கள், காட்டு முராண்டி செயல்களை செய்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறார்கள். இதிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது, இதற்கு நம்ம என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், இதுக்கு நிகரான ஒன்று இல்லை என்று விளங்கி அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவங்க இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள், தியாகம் செய்தார்கள், இந்த கொள்கையை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு செல்வதற்கும் பாடுபட்டார்கள். ஆனால் நமக்கு எப்படி இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நம்ம பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீமாக இருக்கிறோம். ஒரு பேச்சுக்கு எல்லாம் காப்பாற்ற வேண்டும், நம்ம பெற்றோர்கள் முஸ்லீமாக இல்லைன்னு வைங்க, நம்ம கண்டிப்பாக விளங்கி இந்த மார்க்கம் வந்துருக்க மாட்டோம். நம்மளை எத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்ல முடியாது. நம்ம தாய் தகப்பனார் நம்ம முஸ்லீம்னு சொல்லித்தார்கள் என்ற காரணத்தினால் இது பாரம்பரியமாக இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால் இதனுடைய மதிப்பு நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய அருள் இது, நிகரான ஒரு மறுமையிலையும் வெற்றி தரக்கூடியது, இம்மையிலையும் வெற்றி தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கிடைத்திருக்கிறது என்று விளங்கியெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க சொன்னாங்க முஸ்லீம் தாங்க, நாங்களும் முஸ்லீம், அதனால மதிப்பு விளங்காமல் என்ன செய்கிறோம், இந்த மார்க்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இல்லை, இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை பேணுவதற்கு நம்ம தயாராக இல்லை, இந்த மார்க்கம் நமக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் சொல்லுதோ அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை, ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய நாம கூட எல்லா நேரங்களிலும் இந்த மார்க்கத்தை வந்து உறுதியாக கடைப்பிடிக்க தயாராக இருக்கிறோம்னா இல்லை. காரணம், இது வாரிசு முறையில் நம்ம கிடைத்திருக்கிறது தான். அப்போ நம்ம என்ன விளங்க வேண்டும் என்றால், இது வாரிசு முறையில் கிடைத்த காரணத்தினால் இதை நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது, இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக சொத்து சுகங்களை இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக சொந்த பந்தங்களை எல்லாம் பகைத்து தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், இது ஒரு முக்கியமான ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நம்ம பேணணும், இதை மதிக்கு முழுமையாக விளங்கி ஏற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் வாரிசு முறையில் இந்த மார்க்கு கிடைத்தாலும் இப்போ நம்ம இந்த மார்க்கத்தை வந்து விளங்கி விரும்பி காதலிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளை மற்ற மார்க்கங்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தீர்களேயானால் இந்த மார்க்கத்தில் இருப்பது பெருமைக்குரியதாகவும் இந்த மார்க்கத்திற்கான எந்த தியாகத்தை செய்வது லேசானாகவும் மாறிவிடும். இப்படி உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறார்கள், நம்ம நாட்டில் கூட நீதிபதி இருக்கான், சட்ட வல்லுநர் இருக்கிறார்கள், பெரிய பெரிய படிப்பாளர்கள் இருக்கிறார்கள், பல டிகிரி வாங்கியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு கல்லை வந்து கும்பிடுகிறார்கள். அது கல் வந்து கல்லுன்னு அவனுக்கு தெரியலை, அவ்வளோ பெரிய படிப்பும் எது அவனுக்கு கொடுக்கல, ஒரு கல்லுன்னு நமக்கு என்ன, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பொம்பளைக்கு ஒரு சாதாரண அடிப்படை கூட தெரியாத பெயரளவு முஸ்லீமுக்கு கூட அது கல்லுன்னு தெரியுது. ஆனால் இவர் படித்தவன் பெரிய பட்டதாரி, பெரிய விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட்டுங்கிறான், அவன் என்ன செய்கிறான்னா அவ்வளோ படிப்பை நீ கீழே போட்டுவிட்டு ஒரு கல்லுக்கு முன்னாடி கையை கட்டி நிற்கிறான், அதுக்கு முன்னாடி போய் நெத்தியை கொண்டே வைக்கிறான், இந்த கல் நெத்தி எங்கே கிடச்சி, இது மனசு தான் செதுக்குனா, இதுக்கு ஒரு ஆற்றல் இல்லை, ஒரு பவரும் கிடையாது என்ற அடிப்படை விஷயம் அவனுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இதுக்கு நிகரான பாக்கியம் என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய மூடர்களாக விஞ்ஞானிகள் அறிவாளிகள் இருக்கிறார்கள், சாதாரண எழுத படிக்க தெரியாத சமுதாயம்னு சொல்லக்கூடிய நாம எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறோம், எவ்வளவு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம், எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளாகவே பார்க்கிறோம், அந்த பொருளை வேறு ஒன்றாக நம்ம பார்க்கவே மாட்டோம்.
அண்ணன் அண்ணனா பார்க்குறோம், தம்பியை தம்பியா பார்க்குறோம், கல்லை கல்லா பார்க்குறோம், மண்ணை மண்ணா பார்க்குறோம், சூரியனை சூரியனா பார்க்குறோம், மரத்தை மரமா பார்க்குறோம், படைச்சவனை தான் படைத்தவனை பார்க்குறோம். அப்ப அந்தந்த பொருளை அந்தந்த பொருளாக பார்க்கிறதான் எப்பொருள் யார் வாயில் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் வாயில் கேட்டாலும் மெய்ப்பொருளை காண வேண்டும், அது அறிவு என்பது. இந்த அறிவு முஸ்லிமை தவிர யாருக்காவது உலகத்தில் இருக்கான்னு பாருங்க. முஸ்லிமை தவிர இந்த அறிவு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஒருத்தருக்கு சிலுவை கடவுளா தெரியுது, ஒருத்தருக்கு சில கடவுளா தெரியுது, ஒருத்தருக்கு மர கடவுளா தெரியுது, சாணி உருண்ட கடவுளா தெரியுது. மாட்டு சாணத்தை உருட்டி வச்சுக்கிட்டு அதுல ஊமத்தம்பூவை நட்டி வச்சு அதை போய் கும்பிடுறான். ஒரு மாடு போட்ட சாணம் என்பது கூட அவனுக்கு என்ன செய்யல, அந்த பக்தி வந்து கண்ணை மறைக்கிறது. இது ஒரு முஸ்லீமுக்கு இப்படி இருக்குதா? முஸ்லீம் அந்த மாதிரி நம்ம என்னைக்கா இருந்திருக்கிறோமா? அப்ப அது அப்படி இல்லை, நம்ம என்ன இருந்திருப்போம்? இந்த இஸ்லாம் என்பது கிடைத்திருக்காவிட்டால் நீங்க ஒரு கல்லுக்கு முன்னாடி கை, அதை விட ஒரு கேவலம் கிடையாது. ஒரு கல்லுக்கு முன்னாடி, ஒரு கழுதிக்கு முன்னாடி, நாய்க்கு முன்னாடி, மாட்டுக்கு முன்னாடி, பன்னிக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்யணும், கை கட்டி கும்பிடக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் இவ்வளவு கேவலம். அது இல்லாமல் அல்ல நம்மளை காப்பாத்திருக்கிறான். இது வாரிசு முறையில் கிடைத்ததுனால் அல்ல, இது பெரிய பாக்கியம். இது விளங்கி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்கிற அளவுக்கு வளர்ந்துறாங்களோ. அப்ப என்று நீங்கள் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் வாரிசுல கிடைச்சது என்றனால் ஏற்பட்ட அலட்சியம் ஒரு போயிடும். வாரிசு முறையில் கிடைக்கல, கிடைச்சாலும் நாங்கள் விளங்கி தான் இதில் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது விளங்கி இருக்கிறோம், நீங்கள் இருக்கணும். வந்தது வேண்டாம், வாரிசு முறையில் இருக்கலாம். நம்ம இந்த மார்க்கெட்டில் நாங்கள் இருப்பது நாங்கள் விளங்கி இருக்கிறோம், கம்பேர் பண்ணி பார்த்து தான் இருக்கிறோம். அப்படி நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஒரு உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்து சவுதியில் பூரா மாடுறோம், எந்த ஒரு இடத்துலையாவது ரோட்டில் ஒன்றுக்கு இருக்கிறவனே பார்த்தோமா, மலம் கழிக்கிறவனை பார்த்தோமா? நீங்கள் நம்ம நாட்டு கூட பார்க்கலாம். இஸ்லாத்தில் அல்லாத ஒருத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சிறுநீர் கழிக்காது எழுதிச்சுப்பான், அங்கே போய் சிறுநீர் கழிப்பான். அது அவனுக்கு ஒரு வெக்கமாக தெரிய மாட்டேங்குது. பெண்கள் ஆண்கள் நடமாடுற இடத்துல திறந்து உட்காந்துக்கிட்டு செய்கிறான், ரோட்டில் வந்து மலம் கழிக்கிறமேன்றது மானத்தை காப்பாற்றுறதும் இல்லை. புது இடத்துல இப்படி அசிங்கப்படுத்துகிறமே, இந்த மாதிரி பலர் நடமாடுவாங்களே, அவங்க இது வெறுப்பாங்களே, இந்த கூட விளங்காத அளவுக்கு ஒரு காட்டு பிராண்டிகளாக இருக்கிறாங்க. அவங்க தங்கள் அறிவாளிகள் படித்தவர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. பெரிய பெரிய அலுவலகங்கள் இப்படி பாருங்கள், பெரிய பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழக்கூடிய எந்த நிறுவனத்தை வந்தாலும் பாருங்க, பெரிய ஆஃபீஸில் ஏசி பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஆஃபீஸில் ஏதாப்பு நின்று கொண்டு இருப்பான். சிறுநீர் கழித்து விட்டு கழுகணுங்கிற கழுவுனா தான் சுத்தமாகுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாதவர்களாக படித்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? முஸ்லீம் வந்து அந்த மாதிரி கற்பனை பண்ண முடியலை. அவ்வளோ நாகரிகமாக, அவ்வளோ ஒழுக்கமாக, அவ்வளோ பண்பு. சிறுநீர் கழித்து விட்டு கழுவுற ஒரு சமுதாய உலகத்தில் இருக்குதா? கிடையாது. முஸ்லீம் மட்டும்தான் மலம் கழிச்சா தான் கழுவு வந்து வழங்கி வச்சிருக்கான். சிறுநீர் கழித்தால் கழுவ தேவையில்லை, ரெண்டு ஒரே மாதிரியான கழிவு தான். அது கூட நம்ம பேணக்கூடிய அளவில் ஒரு பாக்கியத்தை நம்ம இயற்கையாக வருது பாருங்க. சொல்லித்தர ஆண்லேருந்து பெண்ணிலேருந்து அனைவருக்குமே இயற்கையாக இந்த ஒரு தன்மை நமக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த மார்க்க பெரிய கிஃப்டை பெரிய பாக்கியமாக இல்லையா? அப்போ அறிவை கரெக்டாக பயன்படுத்துகிறோம், பண்பாடுகளை எடுத்துக்கொண்டீர்களா பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் பெற்றவர்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது எடுத்தால் நம்ம தான் கம்மியாக இருக்கும். வேறு சமுதாயத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களை கொண்டே முதியோர் இல்லத்தில் ஒன்றே சேர்க்கலாம். நம்ம முதியோர் இல்லத்தில் யாரும் பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க யாரும் சேர்த்ததா கிடையாது. பிள்ளைகள் இல்லாமல் கவனிப்பாரற்றவர்கள் சேர்க்கறது ஒரு வகை. பிள்ளை நல்ல வசதியாக இருக்கிறான், அவன் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு நான் பணத்தை கட்டிடுறேன், அவங்களுக்கு சொத்தை கொடுக்கறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெற்றோரை கவனிக்கிற தன்மை இல்லை. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து உழைத்து உங்களை காப்பாற்றிக்கிறீங்க, மனைவியை காப்பாற்றுறீங்க, உங்களுடைய பெற்றோரை காப்பாற்றுறீங்க, அவங்க அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்கள காப்பாற்றுறீங்க. இந்த மாதிரி ஒரு அரவணைத்து குடும்பத்தை எல்லாம் ஒரு இணைத்து கொண்டு செல்லக்கூடிய பண்பாடுகள் எடுத்து பாருங்கள், நம்மள்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஆண் எப்படி நடக்கணும், பெண் எப்படி நடக்கணும், ஒழுக்க மாண்பு எடுத்து பாருங்கள், பெண்கள் எப்படி நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறாரோ, உலகமெல்லாம் எப்படி நடக்கிறார்கள் பாருங்கள். முஸ்லீம் குடும்பத்தில் சில பேர் தப்பாக மோசமாக நடந்தாலும் கூட ஒப்பிட்டு பார்த்தீர்களேயானால் நம்ம சமுதாயம் அளவுக்கு நாகரிகமாக ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்கள் இங்கே பார்க்கவே முடியாது. அவங்களுடைய உடையில், அவங்களோட நடையில், அவங்களுடைய பாவனையில் வெக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், ஒருத்தன் முன்னாடியோட இன்னொருத்தன் சாதாரணமாக பைக்கில் ஏற்றிட்டு போகிறான். நான் விபச்சாரத்துக்கு சொல்ல தெரிஞ்சேன், வெளிப்படையாகவே அவனுடைய மண்டபனை அவனை விட்டு போங்கங்கிறான். என் மனைவியை அங்கே ஒன்றை விட்டுட்டு போங்கன்னு இன்னொருத்தன் சொல்கிறான், அவனுக்கு பின்னாடி வண்டியில் வச்சுக்கிட்டு போனால் அது வெக்கமாகவோ உடுத்தலாகவோ இப்படி நம்ம செய்யலாமா? இந்த மாதிரி தவறாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அருவறுப்பாக இருக்குது என்று இல்லை. அது ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டில் போய் என் ஃப்ரெண்டு வருவான் சாப்பாட்டை போடுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த சமுதாயத்தில் பார்க்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வருவான், அவன் சாப்பாட்டை போடுன்னு சொல்லி தன் மனைவி இருக்கிற இடத்துல ஒரு அண்ணியான அனுப்புகிறான், அவன் போய் சாப்பிட போகிறான்னு போகிறான், தைரியமாக அதை வெக்கம் இல்லாமல் போகிறாங்க. யாரும் தப்பாக நினைக்கிறது இல்லை.
இந்த மாதிரியான சமூக பாதுகாப்பெல்லாம் வேறு எந்த மார்க்கம் எந்த சமுதாயத்தில் நீ பார்க்க முடியுதா? நம்மள மட்டும்தான் இருக்கிறது. உள்ள நுழைந்து பார்க்காததுனால அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒப்பிட்டு பார்த்தான்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் காணப்படக்கூடிய பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம், புகை பிடிக்கிறவங்க எடுத்தால் நம்ம தான் கம்மியாக இருப்போம், போதைக்கு அடிமையானவர்கள் எடுத்தால் நம்ம தான் கம்மியாக இருப்போம். நம்ம கம்மியாக இருக்கிறோம் என்றால் மார்க்கத்தை பேணாததுனால கம்மியாக அவன் பிடிக்கிறவனாக இருப்பான். அது கூட நம்ம மார்க்கத்தை பேன்ற ஒரு முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக பிடிக்க மாட்டான். ஆனால் அந்த பண்டிகையில் பிடிக்கணுமே, குடிக்கிறதே இதுதான், குடிக்கிறதுக்கு ஒரு பண்டிகை வைத்திருக்கிறாங்க. அப்போ பண்டிகை என்றால் மதத்தின் பெயராலேயே குடிக்கிறார்கள். இயேசு ஒயின் தான் முதல்ல தயாரித்து கொடுத்தாருன்னு சொல்லுகிறார்கள். அந்த ஒயினை குடிக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அது ஒரு பண்டிகைக்கே ஒயின் குடிப்பது, பதுமான அருந்துவது கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கக்கூடாது, பண்டிகைக்கு குடிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சில விஷயங்கள் நான் தொட்டு காட்டுறேன். சின்ன நேரத்தில் நீங்கள் வேறு சமுதாயத்தின் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு செய்தியும் பாருங்கள். நம்ம நாட்டில் வரக்கூடிய செய்தித்தாள்களை இதில் நம்ம எப்படி இருக்கணும்னு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய மார்க்கத்தில் இருக்கிறோம், எவ்வளோ மரியாதையான மார்க்கத்தில் இருக்கிறோம். பகுத்தறிவை அடகு வைக்காமல், மான மரியாதை விட்டுறாமல், ஒழுக்கத்தை கேடு நமக்கு நாமே கேடு இழைத்து விடாமல், இப்படி எல்லா வகையிலும் நம்மளை அரண் போல் காத்துக்கிட்டு இருக்கிற மார்க்கம். நம்ம சிலிப்பாகாமல், திருடாமல், மோசடி பண்ணாமல், வட்டி வாங்காமல், அடுத்தவனுக்கு துரோகம் செய்யாமல், இப்படி எல்லாத்துலேயும் இந்த மார்க்கம் என்ன செய்யணும், நமக்கு அரண் மூல நின்று எல்லாம் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறாங்கிற ஒரு அச்சத்தை ஊட்டி நம்மளை ஒரு நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை வந்து இதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய சுருக்கமான விஷயங்கள். இது வந்து ரொம்ப விரிவாக 4-5 மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்கள் நீங்களாக கம்பேர் பண்ணி நிறைய அறிந்து கொள்ளணும். சுருக்கமாக என்னென்னு கேட்டால், இது உங்களுக்கு கிடைத்தது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள் வழியாக கிடைத்தாலும் கூட, வாரிசு முறையில் கிடைத்தாலும் கூட, இது சின்ன பாக்கியம் இல்லை. இதுக்கு ஈடான பாக்கியம் வந்து உங்களுடைய சொத்து பத்து, சொந்தம் பந்தம், பணம், காசு, பதவி எல்லாத்தையும் விடவும் இந்த இஸ்லாம்ங்கிற பாக்கியம் தான் பெரிய பாக்கியம் என்பதை நீங்களாக என்ன செய்யணும், உருப்போட்டு நீங்களாக விளங்கி நீங்களாக கம்பேர் பண்ணி பார்த்து உலக கிறிஸ்துவ நாட்டை பாருங்கள். அங்கே பாருங்கள், போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்குறான். எதுக்காக கேட்குறான், அவங்க செஞ்ச சேட்டைகளுக்காக, பாதிரிமார்கள் செஞ்ச சேட்டைக்காக வேண்டி எங்கள் பாதிரிமார்கள்லாம் சர்ச்சில் வச்சு பணம் பலாத்காரம் பண்ணுறாங்க, பசங்களோட தப்பாக நடக்கிறாங்க, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு போப்பாண்டவரும் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த மார்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்கா இல்லை? அப்போ அப்படி நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் அப்படி மேலே தான் நிற்பீங்க. எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் மேலோங்கி நிற்கக்கூடியதாகவும் நீங்கள் நல்ல ஒரு மார்க்கத்தில் இருப்பதாகவும் உங்களுக்கு தெரியும். அப்படி உறுப்போட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும். நம்ம இருக்கிற ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், சிறந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சார். இதையே நீங்கள் உறுப்போட வேண்டும், இதை பற்றியே திங்க் பண்ண வேண்டும், இதை பற்றியே நீ ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும், இதை பற்றியே ஒப்பிட்டு காட்டி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற சில தவறுகள்லாம் இருக்கும், உங்கள்கிட்ட விடுவதற்கு தயங்குவீர்கள். இப்படி நினைத்து பாருங்கள் போயிருந்தவர், எத்தனை உங்கள்கிட்ட தீய பழக்கங்கள்லாம் இருக்கும், இப்படி நினைத்து பாருங்கள் பழக்கம் தன்னால் போய்விடும். எத்தனை நல்ல காரியங்கள் செய்யாமல் இருப்பீங்க, இப்படி நினைத்து பாருங்கள். இவ்வளோ ஒரு பாக்கியம் நம்ம எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்கிறது என்று உங்களுடைய வணக்கங்களும் அதிகரிக்கும். அப்போ கிடைத்திருக்கிற ஒரு கிடைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிறான் என்று நீங்கள் விளங்கி அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை எல்லா பகுதியும் கொண்டு செல்ல வேண்டும். நமக்கு தான், தமிழ் மக்களுக்கு தான் இந்த ஏகத்துவம், உலகத்திலேயே ஏகத்துவம் சரியான முறையில் கிடைத்திருக்குது. தமிழ் கூறுகிற மக்களுக்கு தான் வடநாட்டெலாம் போனீங்கன்னா கண்ணீர் தான் விட வேண்டும். பேருக்கு முஸ்லீமாக இருக்கிறார்கள். நம்ம தமிழ் முஸ்லீம்கள் கூடுதலாக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இஸ்லாத்தில் நம்ம இருப்பதற்காக வேண்டி ஷிர்க்கிலிருந்து விடுபட்டவர்கள், விதத்திலிருந்து விடுபட்டவர்கள், மூடநம்பிக்கையில் விடுபட்டவர்கள் வந்து எந்த மொழி பேசுகிற மக்களை விட, இது அரபு நாடு அரசாங்கம் இருக்கிறது, அவங்க கவர்மெண்ட்டை வச்சு சில விதத்தில் ஒழித்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ் பேசும் மக்கள் அளவுக்கு எந்த மொழி பேசுகிற மக்களும் அவ்வளவுக்கு சரியாக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தெல்லாம் நமக்கு கிடைக்க செய்திருக்கிறான். மார்க்கத்தை எல்லாரும் கிடைக்க செஞ்சான், நமக்கு தூய்மையான வடிவில் கிடைக்க செஞ்சுருக்கிறான். நம்ம தமிழ் நமக்கு வந்து கூடுதலாக என்ன சிறப்பு தந்திருக்காங்கன்னா கரெக்டான மார்க்கம் வந்து கிடைச்சிருக்கு. குர்ஆன் தான் மார்க்கம், ஹதீஸ் தான் மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் இல்லை. இப்படியான ஒரு சுத்தமான அறகுற இஸ்லாம் கிடைச்சாலும் அது பாக்கியம்தான். அவனுக்கெல்லாம் கிடைச்சதை விட நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் தூய்மையான வடிவில் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய தாயிகளும் அமைப்புகளும் அதற்கான செயல்பாடுகளும் களங்களும் 600க்கு மேற்பட்ட மர்க்கஸ்களும் தமிழ்நாட்டில் நம்ம வச்சுருக்கோம். 600க்கு மேற்பட்ட மர்க்கஸுகளில் இன்னைக்கு ஜும்மாக்கள் நடத்தி கொண்டு அவ்வளோ பிரம்மாண்டமான அளவுக்கு வளர்ந்துருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கிற சகோதரர்கள் வந்து 7.5 லட்சம் இருப்பதாக யார் சொன்னது? முதல்வருடைய வாயிலிருந்து நல்லா சொல்ல வைக்கணும். அப்படியான ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தை கொண்டாந்து எல்லாம் சேர்த்துருக்கிறான். மார்க்கத்தை சேர்த்ததுக்கு நன்றி செலுத்தணும்.
அதை சுத்தமான வடிவத்தில் கலப்படம் இல்லாமல் கொண்டா சேர்த்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கொள்கை எல்லா பக்கத்துக்கும் என்ன செய்யணும், பரவச் செய்ய வேண்டும். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளும் போது, தபால் எழுதும் போது, ஃபோன் பேசும் பொழுது, நேரடியாக சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த கொள்கையின்பால் அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்களையும் இம்மையில் வெற்றி பெறக்கூடிய, மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அதற்காக நீங்களும் பாடுபட வேண்டும், நாங்களும் பாடுபட வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி